सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्धसाधके चरण्ये त्र्यम्बके गौरीनारायणि नमोस्तुते। हर नमः पार्वतीपते, हर हर महादेव। तन्नाडुडैय शिवमे पोत्रि एन्नाट्टवर्क्कुम् इरैवा இறைவா போற்றி போற்றி. புதியம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷகலா ரத்ன மகேஷர். ஒவ்வொரு இடங்கள்லும் நான் போகும்பொழுது நிறையா நண்பர்கள், நிறையா பேர் பார்த்தீங்கன்னா, சார் உங்கள் நிகழ்ச்சி நான் பார்த்துட்டே இருக்கேன், ரொம்ப பிரமாதமாக இருந்துருக்கு, ரெகுலராக வாட்ச் பண்ணிட்டுருக்கேன், ஆன்மீக தகவல் நான் இது செய்து எனக்கு வந்து வெற்றியாச்சு, இது செய்து எனக்கு வெற்றியாச்சு, இது செய்து வெற்றியாச்சுன்னு சொல்லும்போது ஒரு பெரிய மாற்றம். அதே மாதிரி நம்மளுடைய நம்ம சிவசூத்திரத்திலேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு அன்பர்களும் பார்த்துட்டிங்கன்னா, லைஃப் கோச் ஸ்டடீஸ், ஆன்மீக விஷயங்களை படிக்கக்கூடிய, வேதாந்த விஷயங்களை படிக்கக்கூடிய அத்துணை பேரும், அத்துணை பேரும் இன்றைக்கி ஒவ்வொரு ஊர்களில். நீங்கள் நாமக்கல் எடுத்துட்டிங்களா, கரூர் எடுத்துட்டிங்களா, சேலம் எடுத்துட்டிங்களா, கோயம்புத்தூர் எடுத்துட்டிங்களா, திருப்பூர் எடுத்துட்டிங்களா, ஈரோடு எடுத்துட்டிங்களா, அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா திண்டுக்கல் எடுத்துட்டிங்களா, அதே சமயத்தில் பெங்களூர் எடுத்துக்கிட்டீங்க, அதுக்கு மேலே ஆந்திர பிரதேஷ் எடுத்துக்கோங்க, அதே சமயத்தில் சென்னை எடுத்துக்கோங்க, விழுப்புரத்தில் எடுத்துக்கோங்க, வேலூரில் எடுத்துக்கோங்க, கரூரில் எடுத்துக்கோங்க, தேனியில் எடுத்துக்கோங்க, இப்படி எல்லா ஊர்கள்லையும், ஊட்டியில், கொடைக்கானலில், இப்படி எல்லா ஊர்கள், மதுரையில், திருப்பரங்குன்றம், அதே சமயத்தில் திருச்செந்தூரில், திருநெல்வேலியில், இப்படி எல்லா ஊர்கள், விட்டு போன ஊர்கள் தான் சொல்ல முடியும். ஏன்னா அத்தனை ஊர்களிலிருந்தும் இன்றைக்கி வந்து நம்மளுடைய வகுப்புகள் வந்து தொடர்ந்து அட்டன் பண்ணி அவங்க ஒரு குறைஞ்சது ஒரு 100 பேருக்கு இந்த பக்தியை பிரச்சாரம் பண்ணுறாங்க. எல்லாருமே நம்மளுடைய இந்த ஃபவுண்டேஷனில் வந்து ஒரு பெரிய ஆர்கனைசராக வந்து இருந்துட்டுருக்காங்க, இந்த கமிட்டியில் வந்து இருந்துட்டுருக்காங்க. ரொம்ப அழகாக இதை வந்து செய்து கொண்டு இருக்காங்க. நமக்கு வந்து கூடிய சீக்கிரம் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நோக்கி நம்மளுடைய பிரயாணங்கள் இருந்துட்டுருக்கு. அது நிச்சயமாக கைகூடக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். இந்த ஆன்மீகம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, சித்தர்கள் ரகசியம், தெய்வத்தின் கண் போன்றது. நம்மளுடைய சிஸ்டம் அப்படிங்கிறது சாதாரண சிஸ்டம் கிடையாது. அந்த சிஸ்டத்தை வந்து நம்ம கரெக்டாக கடைப்பிடிச்சோம் அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை நோக்கிய பிரயாணங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நிறைய கோயில் அர்ச்சகர்கள், அதே சமயத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் வைதீகம் வேதம் படித்தவா, பெங்களூர், ஹைதராபாத் போன்ற பல்வேறு இடங்கள்லேருந்து நம்மளுக்கு கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய படிப்பெல்லாம் பார்த்தா நமக்கு பிரமிப்பாக இருந்துட்டுருக்கு. அப்பா இவ்வளோ படிச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு, சாஸ்திரத்தை, அதே சமயத்தில் லக்ஷணத்தை, அது மாதிரி நிறையா படிச்சிருக்காங்க. இதெல்லாம் நமக்கு கிடைத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம். அதனால தான் நம்ம பூமிங்கிறது தர்ம பூமின்னு சொல்லுவாள். இந்த அளவுக்கு படிக்க முடியுமா அப்படின்றத நினச்சி பார்த்தா நம்மளுக்கே ஒரு பிரம்மாண்ட ஆச்சரியத்தை வருது. அப்பேற்பட்ட அவர்களை வைத்து முதல்ல என்னுடைய இடத்துல நானே வந்து ஒரு பெரிய யாகங்கள்லாம் நான் எடுத்து பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி உங்கள் இடங்கள்லேயும் நீங்கள் தர்ம பிரச்சாரம் நிறைய நல்ல காரியங்கள் பண்ணணும்னு நினைக்கிறவா, தாராளமாக 7358409425 இந்த எண்ணுக்கும், 9952306111 வாட்ஸ்அப் எண்ணுக்கும் நீங்கள் தாராளமாக உங்களுடைய விஷயத்தை வந்து தொடர்பு கொள்ளலாம். தர்ம பிரச்சாரம்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி அஸ்ட்ராலஜர் டீம், நம்ம அஸ்ட்ராலஜர் டீம் ரொம்ப அழகாக ரெடியாக இருக்காங்க. நிறைய அஸ்ட்ராலஜர்ஸ் வெளியிலேருந்து நம்ம கூட வந்து இணைஞ்சு ரொம்ப அழகாக செயல்பட்டுருங்க. திருமண பொருத்தம் பண்ணுற பல்வேறு விஷயங்களுக்கு நம்ம ரொம்ப பிளாட்ஃபார்மாக இருந்துருக்கோம். சரி, இன்றைய தினத்தில் நம்ம வந்து நிகழ்ச்சிக்கு போவோம். இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு நாளும் நம்ம சொல்லக்கூடிய ராசி பலன் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆன்மீக டிப்ஸ், இந்த ஆன்மீக டிப்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் எழுந்திரிச்சோடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். கையில் வந்து பார்க்கணும், கையில் வந்து துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி அம்பாளை மனசார வேண்டுன்னு கையில் பார்க்குறதும், குலதெய்வத்தை மனசில் நினச்சிக்கிறதும் ரொம்ப விசேஷம். இதுக்கு அடுத்தது நேராக சுவாமி ரூமோ இல்லைனா சுவாமி நடையாக இருந்ததுன்னா, நம்ம வந்து குளிச்சுன்னு தான் எப்போவுமே உள்ளே போவோம். இருந்தாலும் பார்த்து நமஸ்கரணம் பண்ணிட்டோன்னா அன்றைய நாள் பொழுது பாருங்கள் ரொம்ப விசேஷகரமாக இருக்கும். அதே மாதிரி வெளியில் போயிட்டு வந்தோடனே அம்மா அப்பா காலில் விழுகிறது, வெளியில் போகும்போது அம்மா அப்பா காலில் விழுது, சுவாமிகிட்ட நமஸ்காரம் பண்ணிட்டு போய் பாருங்களேன். எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும், அதாவது கெட்டதெல்லாம் போயிடும், நல்லது தானாகவே வந்துடும். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் தெய்வத்தின் அடிப்படையாக, தெய்வத்தின் ஆதியாக வைத்து செயல்படுங்க. பிள்ளையார் சுழிங்கிறது வெறும் பிள்ளையார் சுழி கிடையாது, பிள்ளையார் சுழிக்கு பின்னாடி என்ன அப்படிங்கிறது இன்றைக்கி ஆன்மீக தகவல் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இன்றைய தினத்தில் ரொம்ப அற்புதமான சில விஷயங்களை வந்து நம்ம ஆன்மீக டிப்ஸில் பார்த்தோம் இல்லையா, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோங்க. 3/9/2021 ஸ்ரீபிளவ வருஷம்,
ஆவணி மாதம் பதினெட்டாம் திருநாள் வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் புனர்பூசம் மாலை 4:42 வரை பின்பு பூசம் இன்றைய திதி ஏகாதசி காலை 6:46 வரை பின்பு துவாதசி சந்திராஷ்டம நட்சத்திரம் மூலம் பூராடம் தனுர் ராசி நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை யமகண்டம் மதியம் 3:30 முதல் 4:30 வரை இன்னைக்கு புனர்பூச நட்சத்திரம் இருக்கு இங்கே வெள்ளிக்கிழமை காலையில் 10:30 to 12 ரொம்ப விசேஷகரமான நாளாக இருந்துருக்கும் இன்னைக்கு துர்காம்பாளை பிரார்த்தனை பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப உன்னதமான நாள் அது மட்டும் இல்லாத இன்றைய தினத்தில் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து எப்போவுமே வெள்ளிக்கிழமை அப்படின்னா கோயில் காரியங்களுக்கும் அதே மாதிரி வீட்டில் தெய்வீக காரியங்களுக்கும் ரொம்ப அழகாக பிரார்த்தனை புனர்பூச நட்சத்திரம் ரொம்ப விசேஷகரமான நட்சத்திரம் காலையில் வரைக்கும் ஏகாதசி இருக்குது அதுக்கப்புறம் துவாதசி மகாலட்சுமி வழிபாட்டுக்கு ரொம்ப உகந்த நாளாகும் இந்த தினம் உண்டு இன்றைய தினத்துக்கு உண்டான விசேஷ நிகழ்ச்சிகளை பற்றி பார்த்துட்டோம் இல்லையா நாளைக்கு பார்த்துட்டேன்னா சனி பிரதோஷம் இந்த சனி பிரதோஷம் ரொம்ப உன்னதமான பிரதோஷம்னு சொல்லுவாங்க அதாவது அர்த்தாஷ்டம சனி அதே மாதிரி சனி தசை சனி புத்தி சனியினுடைய அந்தரம் சூக்ஷமெல்லாம் நடக்கும்போது ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய குழப்பங்கள்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்கு இந்த சனி பிரதோஷம் ரொம்ப உதவிகரமாக இருக்கும் நாளைக்கு தினம் நாலரைய தினத்தில் சனி பிரதோஷத்துக்கு உரிய நாள் நாளைக்கு இன்றைக்கி பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் துவாதசி மகாலட்சுமி வழிபடுறதுக்கும் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ரொம்ப உகந்த நாளாக இருந்துருக்கு அதனால் நாளைக்கு சனி பிரதோஷத்தன்னைக்கு எல்லோரும் நம்ம வந்து வீட்டில் வழிபாடு பண்ணோம் சாயந்தர நேரம் பிரதோஷ காலம் அதாவது உஷத்காலம்னு சொல்லுவோம் இந்த காலத்தை வந்து நம்ம வந்து ஒதுக்கி வச்சுட்டு நாளைக்கு நிறைய சிவ வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் சிவபெருமானுடைய வழிபாடு சிவபெருமானுடைய வழிபாடு பண்ணும்போது என்னென்ன லட்சணங்கள் சிவ லட்சணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன் அதாவது நெற்றி நிறைய விபூதி நெற்றி நிறைய விபூதி எடுத்துக்கோங்க கைகள் அதே சமயத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய கழுத்து இந்த மாதிரி இடங்களில் விபூதியை நெற்றி நிறைய ஏற்றுக்கணும் விபூதியை நெற்றி நிறைய ஏற்றுட்டு இந்த இடத்துல குங்குமத்தை வச்சுக்கணும் ருத்ராட்ச மணி மாலை ருத்ராட்சம் நான் ஏற்கனவே நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன் எந்தெந்த நட்சத்திரத்துக்கு என்னென்ன முக ருத்ராட்சம்னு சொல்லிட்டு ஒருவேளை அந்த ருத்ராட்சம் வேணும்னா கூட நீங்கள் கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொண்டுக்கலாம் அதுமாதிரி ருத்ராட்ச மணி மாலை போட்டுண்டு பூஜை எப்போ மட்டும் போட்டுண்டு அதுக்கப்புறம் கழட்டி வச்சுக்கலாம் அப்படிலாம் எப்போ ரெகுலராக போட்டுக்கலாம் போட்டுண்டு மனதார வீட்டில் வந்து இந்த பானலிங்கம் நம்ம நிகழ்ச்சியில் சொல்லியிருப்போம் ஸ்படிகலிங்கம் சொல்லியிருப்போம் நிறைய பேர் வீட்டில் வச்சுருப்பேன் முடிஞ்ச அளவுக்கு அபிஷேகம் பண்ணுங்க அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் சுவாமியை தொட்டு பூஜை பண்ணுங்கோ நம சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க இப்படி சுவாமியினுடைய திருநாமங்கள் சொல்லி சிவபுராணம் படித்து எனக்கு எந்த மந்திரமும் தெரியாதுன்னு சொல்கிறவா பஞ்சாட்சர மந்திரமாகிய நம சிவாய 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 இப்படி அப்படியே உள்ளார்ந்து இந்த ஜபத்தை ஜபித்துக் கொள்வது உன்னதமான பலன்களை கொடுக்கும் இப்படி நாளைக்கு சாயந்தரம் பிரதோஷ காலத்தில் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை உன்னதமான அம்பிகையை வணங்கக்கூடிய அற்புதமான நாள் சரி இன்றைய தினத்துக்குண்டான நாள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டோம் இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவர்களுக்கு புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம் மேஷராசி என்பர்களே நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள் நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் அனுகூல்யமாக இருக்கக்கூடியதாக இருக்கும் விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் சின்ன சின்ன விஷயத்தில் கோவித்துக் கொள்வது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைக்கி குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தும் குழந்தைகளுண்டான முக்கியமான விஷயங்களும் முக்கியத்துவம் கொடுப்பீங்க அருகில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு வந்தோன்னா மன திருப்தியும் மன நிம்மதியாக இதை ரெகுலராக நம்ம பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் இருக்கும் இன்றைய தினத்தில் மேஷராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய N6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சமயபுர மாரியம்மன் பகவதி அம்பாள் வழிபாடு உன்னதமான வழிபாடு இன்றைய தினம் ரிஷபராசி என்பர்களை வரவுகளுக்கு மேலே செலவுகள் ஆகும் ஒரு பக்கம் மனவேதனைகள் என்ன அப்படி செலவாயின்றே இருக்கு இப்படி ஆயிண்டே இருந்தால் இப்படி எப்படி 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 அப்படிங்கிற ஒரு குழப்பங்கள் கொஞ்ச நாள் பொறுங்க வரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் பேக்கரி வச்சுட்டு இருக்கிறவங்க ஃபுட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்க இண்டஸ்ட்ரி வச்சுட்டு இருக்கோம் லாஜிஸ்டிக் வச்சுட்டு இருக்கோம் கட்டிடம் சம்மந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க மணல் சம்மந்தம் அதே சமயத்தில் செங்கல் சூழல் வச்சுட்டு இருக்கோம் அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் ரிஷபராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட N3 நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டானது குரு பகவான் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம்
மிதுன ராசி அன்பர்களே நல்ல நல்ல நண்பர்கள் மூலமா நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும் நல்லதே நினைச்சா நல்லதே நடக்கும்ங்கற உங்களுக்கு கருத்து பிரகாரம் செய்து உழைப்பு உழைப்பு கேற்ற ஊதியங்களுக்கு அப்பப்போ சில விஷயங்களை தளந்து போய் திருப்பி நீங்களே உத்வேகம் கொடுத்து உத்வேகம் கொடுத்து நிறைய நல்ல காரியங்கள் எடுத்து பண்ணக்கூடியதா யோகா ஆசிரியா இருந்திருக்க கோயிலில் பணியாற்றின் இருக்கிற அர்ச்சகராக இருந்திருக்கிறவங்க அதே சமயத்தில் பார்த்துட்டுனா மேட்ரிமோனி வச்சுட்டு இருக்கிறவங்க அதேமாதிரி இண்டஸ்ட்ரியில் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்க எலக்ட்ரீஷியனாக இருந்துருக்கிறவங்க பெரிய கம்பெனி நடத்தினா நகை சம்மந்தமான உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக வேலை வாய்ப்பு இல்லையேன்னு வருத்தப்பட்ட வாழ்க்கை ஒருத்தர் சிபாரிசின் மூலமாக வேலை கிடைக்கும் இந்த தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கி வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் கடகராசி அன்பர்களே ஆர்வத்தோடு ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவேன் இது நடக்கலை நடக்கலைன்னு வருத்தப்படுறதோட நடந்ததுன்ற சந்தோஷங்கள் உங்களுக்குள்ளே இருந்துருக்கும் சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்களை பற்றி சிந்தனை பண்ணுவேன் காலை வேலைகளில் கொஞ்சம் சில டென்ஷன்கள் இருந்துருக்கும் அதே சமயத்தில் புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிற வாழ்க்கை அதுக்கப்புறம் நார்மலாக மாறிடும் வீட்டில் மேலே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் மேலே எடுத்து மாடி கட்டணும் அல்லது வேறு ஏதேனும் நம்ம வந்து இப்படியே இருந்துட்டுருக்கு புதுசாக ஏதாவது இந்த காலத்தை உபயோகப்படுத்திக்கணும்னு நினச்சிட்டு அதுக்குண்டான முயற்சிகள் இப்போ ஆர்கானிக் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம் அனுகூல்யம் கூடிய ஒரு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் நான்கு நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு சிம்மராசி அன்பர்களே பரிசுகள் வந்து குவியக்கூடிய அற்புதமான நாள் நல்ல காரியத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணம் நிச்சயம் வெற்றியாகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி பூஜா ஸ்டோர் வச்சுட்டு இருக்கிறவங்க அதே சமயத்தில் பார்த்துட்டுலாம் ஆன்மீக சம்மந்தமான ஸ்தலங்கள் கொண்டு வந்திருக்கிறவங்க அதே மாதிரி டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் வச்சுட்டு இருக்கிறவங்க டிக்கெட் புக்கிங் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அதே போன்று இண்டஸ்ட்ரி வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இரும்பு சம்மந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க மார்க்கெட்டிங் சம்மந்தமான ஃபீல்டில் மருத்துவம் சம்மந்தமான பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் விடாத உழைப்பு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் ஒரு சில சிந்தனைகள் மனசில் திருப்தியும் ஒரு சில சிந்தனைகள் மனசில் யோசனையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வெளிநாடு சம்மந்தமாக வெளியூர் சம்மந்தமாக உடலில் இருக்கக்கூடிய ஆரோக்கிய சம்பந்தமான சிந்தனைகள் இன்றைய தினத்தில் உண்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் நான்கு நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு அங்காள பரமேஸ்வரி அதே சமயத்தில் ஆஞ்சநேயர் வழிபாடு ராகவேந்திர பகவான் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் கன்னிராசி அன்பர்களே நிறையா விஷயங்களில் நல்ல காரியங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினத்தில் அனிமேஷன் சம்மந்தமாக படிச்சுட்டு இருக்கிற கம்ப்யூட்டர் சம்மந்தமாக ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கணும் ஐஐடியில் படிச்சுட்டு இருக்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் சம்மந்தமாக நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்க வாழ்க்கை நிச்சயம் உங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்குது எதிர்பார்த்த போஸ்டிங் கிடைக்கும் இடமாற்றங்கள் அனுகூல்யமாக இருக்கும் சில நபர்கள் நமக்கு இல்லாத நம்மளை கொஞ்சம் கிண்டல் கேள்வி பற்றி பேசுகிறா பேசிட்டு போட்டோம் உங்களுடைய வைராக்கியம் மனசில் வச்சுக்கோங்க நான் ஜெயித்து தீர்வேன் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வச்சுங்க நிச்சயம் உங்களுக்கு அனுகூல்யம் பிறக்கக்கூடியதாக இருக்கும் நிறையா நபர்களை பார்த்து பா இந்த அளவுக்கு வந்துருக்கா நம்மளும் வரமாட்டோமா வருவேல் முயற்சி பண்ணுங்கள் பெரிய மாற்றம் கொடுக்கும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு இன்றைய தினம் துளாராசி என்பர்களே நிறைவான நாள் நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள்னு சொல்லுவாள் சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெளியூர் பிரயாணங்கள்லாம் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பெரிய பெரிய பொறுப்புகளில் இருக்கிறவா அரசாங்க உத்தியோகத்தில் இருந்துட்டு இருக்கிறவா அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா ஒரு முக்கியமான போஸ்டிங் எதிர்பார்த்த வாழ்க்கை அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நல்ல விசேஷ நிகழ்ச்சிகள்லாம் கலந்து கொள்ளக்கூடியதாக இருந்துருக்கும் நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் ப்ரெஸ் சம்மந்தமாக வச்சுருக்குறா ஸ்டேஷனரி ஃபேன்சி சம்மந்தமாக ஃபுட்டு சம்மந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க பண்ணணும்னு நினைக்கிற வாழ்க்கை அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சில நபர்கள் சொல்கிறத கேட்டு அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை தவிர்த்துக்கிறது நல்லது ஒரு ரூபாவை நூறுரூவா தரேன்னு சொன்னால் இது எப்படி வரும்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காளி வழிபாடு வெற்றி வழிபாடு விருச்சிகராசி என்பர்களே யதார்த்த விஷயங்களில் கொஞ்ச நாள் சோதனை காலமாக இருந்துருக்கே அப்படிங்கிற கவலைப்பட்டுருப்பே கவலையப்படாதீங்க உங்களுக்கு சாதனை படைக்கக்கூடிய தினமாக இருக்கும் வெற்றி பெறுவீங்க முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தை சொல்லுவாள் யாரெல்லாம் நல்லது சொல்கிறாளோ பாசிட்டிவ் சொல்கிறாரோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க நெகட்டிவ் சொல்கிறவாள் எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க முயற்சிகளை விடாமுயற்சிகளாக பண்ணுங்கள் நிச்சயம் உங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு அதே சமயத்தில் இசை வீணை இன்ஸ்ட்ருமெண்ட் சம்மந்தமாக நான் கற்றுருக்கேன் நான் வந்து பின்னாடி இதை ப்ரொஃபஷனாகவே பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்க வாழ்க்கை நிச்சயம் காரியங்கள் வெற்றியாகக்கூடியதாக இருந்துருக்கும் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்பது நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான அற்புத தெய்வம் பைரவர் வழிபாடு விசேஷ வழிபாடு தனுராசி என்பர்களே யதார்த்தமான தாமதம் ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம வந்து நேரத்தை கடைபிடிக்கலைன்னா வாழ்க்கையில் எதையும் கடைபிடிக்க முடியாதுன்னு சொல்லுவாள் கொஞ்சம் 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 கொஞ்சமாக நம்ம அதை சரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயம் நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவங்களுடைய
ஒவ்வொரு விஷயத்தில் அவங்க எதை சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க, நேரத்தை சரியாக கடைபிடிச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியும். அதே மாதிரி நிறைய அன்னதானம் பண்ணுவீங்க, நிறையா பேருக்கு உதவிகள்லாம் எடுத்து பண்ணுவீங்க, அது உங்களுக்கு ஒரு பெரிய அனுகூல்யமாக இருக்கும். மூல நட்சத்திரம் பூராட நட்சத்திரத்திற்குலாம் பிரயாண தரவே தவிர்த்துக்கிறது நல்லது. சில நேரம் மற்றவங்கள பற்றி எதுன்னு சொல்கிறான்னு இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுருங்க. இன்னொருத்தர் இப்படி சொன்னால் அப்படின்னு சொன்னாலும் அது பெருசாக எடுத்துக்காதீங்க. மன சங்கடங்கள் போரும் யாரையும் எதிர்த்து சொல்லாதீங்க, எதிர்த்து பேசாதீங்க. இந்த தினத்தில் பார்த்தீங்கன்னா தெய்வீக வழிபாடு துணை நிற்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் இரண்டு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்கு உண்டான ஸ்ரீராமர் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். மகரராசி என்பர்களே, சில தடங்கல்கள் இருக்கும் பொழுது பார்த்துட்டேன்னா அந்த தடங்கள்லேருந்து நிவர்த்தி எப்படி, பெரியவங்ககிட்ட கேட்டிங்கன்னா அவங்களுடைய அனுபவம் சொல்லுவாங்க, அதன்படி போயிட்டிங்கன்னா நிச்சயம் நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியது. தெய்வீக சிந்தனை இருக்கிறவாளுக்கு எல்லாமே பாசிட்டிவாக தான் வரும். தடங்கள்லாம் அப்படியே தள்ளி நின்றும் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. அப்பப்போ நல்ல வேலை இதில் போய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் என்ன இருக்கும் அப்படிங்கிற ஒரு யோசனைகள்லாம் அப்பப்போ மனசில் தெரியக்கூடியதாக இருந்துருக்கும். சில நேரம் ரொம்ப நேரம் சிந்திக்க கவலைகள் தான் மிச்சமாகும். சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா தெய்வீக சிந்தனை மன நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். புதுசாக ஏதாவது கோர்ஸ் கற்றுக்கணும்னு நினச்சிட்டு இருக்க வாழ்க்கை நிச்சயம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் இரண்டு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். கும்பராசி என்பர்களே, போட்டி போட்டு ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணக்கூடிய அற்புதமான நாள். சின்ன சின்ன விஷயங்களில் மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் போகும். அதே சமயத்தில் பார்த்துட்டுன்னா பெரியவங்களை பற்றிய சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். திருமண காரியங்கள் கைகூடக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சில நேரங்கள் சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். சில விஷயங்கள்லாம் நீங்கள் மறக்கணும்னு நினச்சிட்டு இருக்க விஷயத்தை யாராவது பேசினா அப்படின்னு சொன்னால் அதை பற்றிய யோசனைகள் மனசில் இருக்கும். ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடி நல்லதாக கெட்டதானு 100க்கு 100 முறை யோசிச்சுக்கோங்க. அதே சமயத்தில் ஃபோனில் பேசும்பொழுதோ இல்லை தொழில் ரகசியங்கள் சொல்லும்போதோ எல்லாத்துக்கிட்டையும் எல்லாத்து முன்னாடியும் வச்சு பேசுகிறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேர வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். மீனராசி என்பர்களே, சில நேரங்கள் பொறுமையாக ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணணும். அதே சமயத்தில் மற்றவங்களுடைய பொறாமைகள்னு சொல்லுவாள், இவா வந்து நீங்கள் வளர்ந்துட்டீங்க அப்படியாக்கு இப்படியாக்குன்னு சொல்லிட்டு அதற்கு தகுந்தாப்பில் அந்த கண்ணடி படவே படாதுன்னு சொல்லுவாள். அதற்குண்டான திருஷ்டிகளில் எடுத்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சொந்த பந்தங்களை சந்திப்பீங்க. அதுமாதிரி வேலைவாய்ப்பு, வீடு, இடமாற்றம் பண்ணக்கூடிய சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூல்யம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே நல்லபடியாக ஏதானோ ஒன்று செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணங்கள் இருக்கும். நிச்சயமாக அது கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பண விஷயங்களில் கவனம் என்பது தேவை. புதிய பொறுப்புகள் உங்களுக்கு அனுகூல்யத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம் போன்ற பிரயாணங்களை பிளானிங் பண்ணுவீங்க, உங்களுக்கு அது வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரக வழிபாடு, வெற்றி வழிபாடு. 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்து ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம். நான் சொன்னேன் எப்பவுமே நம்ம வந்து பிள்ளையார் சொல்லி, இந்த பிள்ளையார் சொல்லியில் வெறும் பிள்ளையார் சொல்லி அப்படின்னு நினச்சிட்டுருக்கோம், கிடையாது. பிள்ளையார் சொல்லி அப்படிங்கிறது தெய்வீகத்திலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய எல்லா விஷயங்களும். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்களேன், ஒவ்வொரு மனிதர் வாழ்க்கையிலையும் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் குழந்தை பிறந்ததுலேருந்து புண்ணியா வாஜனத்தை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறத எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கறது, அதாவது அன்னப்பிரசனம்னு சொல்லுவாள். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் காது குத்தி மொட்டை அடிக்கிறதுலேருந்து எடுத்துக்கோங்க. இப்படி எல்லா சம்ஸ்காரங்கள்லேயும் எல்லா விஷயங்கள்லேயும் பார்த்துட்டிங்கன்னா தெய்வீகம் பொருந்திருக்கு நமக்கு. எல்லாத்துலேயும் பிள்ளையார் சொல்லி போடுறோம் நம்ம. ஒவ்வொரு ஆரம்பமும் ஒரு ஒரு சகாப்தம்னு சொல்லுவாள். உதாரணத்துக்கு ஏதோ ஒருத்தர் வந்து ஒரு நபர் இப்படி அரசியலை பற்றி பேசியிருந்தார். அரசியலை பற்றி பேசும்போது இவாளும் பேசின்னு இருக்கா. இவாளுக்கு ஒரு அரசியல் இன்ட்ரெஸ்ட் வருது, அரசியலில் போய் ஜாயின் பண்ணுறா. அப்படியே சேர்ந்து வர டக்குன்னு பார்த்துட்டேன்னா என்னுடைய லைஃப்பில் நான் எதிர்பார்க்கவே இல்லை, நான் ஒரு பெரிய மந்திரி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவள் வந்து முயற்சி பண்ணி போகிறாங்க. நம்ம சாதாரண ஒரு விஷயத்துக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிக்கும்போது அந்த லெவலுக்கு உங்களுக்கு கொண்டு போய் அதை வந்து நிறுத்திடுறது. அப்போ பிள்ளையார் சொல்லி அப்படிங்கிறது வெறும் வார்த்தைகளே கிடையாது, ஆரம்பித்து வைக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாள். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலேயும் நம்ம வந்து பிள்ளையார் சொல்லி போட்டு தொடங்கும் அப்படின்னு அந்த பாடல்களே நம்ம வரும். இந்த பிள்ளையார் சொல்லி அப்படிங்கிறது என்ன, நல்ல விஷயத்தை நோக்கி உங்கள் பிள்ளையார் சொல்லி போட்டுவிட்டேல் அப்படின்னு சொன்னால் அந்த காரியத்தை பூரா சக்ஸஸ் ஆகும். எல்லாத்தையும் ஒரு வேர்ஷனாக எடுத்துக்கோங்க, எல்லாத்தையும் ஒரு விதமான சகாப்தமாக கொண்டு வந்துக்கோங்க. நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் குடும்பம் என்பது ஒரு விஷயம், அதற்காக உண்டான பிள்ளையார் சொல்லி. அதே சமயத்தில் தொழில், வேலை, அதே சமயத்தில் நண்பர்கள், இப்படி எல்லா விஷயங்களும் தனித்துவமாக நம்ம வந்து ஹேண்டில் பண்ணி நம்ம பிரெயினில் வந்து சிஸ்டமேட்டிக்காக நம்ம வந்து கரெக்டாக வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் எதுலேயுமே நீங்கள் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணி சக்ஸஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லலாம். உண்மைங்க. ஒரு புஸ்தகத்தை எடுத்துக்கும் பொழுது ஒரு நோட்டில் எப்படின்னா முன்னாடி ஏபிசிடின்னு இருக்கும். இந்த ஏல பூரம் பார்த்துட்டிங்கன்னா ஏ அப்படிங்கிறதுல ஆனந்த்,
அதேமே அனாமிகா அதே சமயத்தில் ஆனந்தி இந்த மாதிரி பெயர்களை கொண்ட நபர்கள் உடைய ஃபோன் நம்பர் அட்ரஸ் அப்படி எழுதி வச்சிருப்பாங்க பி பாஸ்கர் அதே மாதிரி பரத்வாஜ் பால்ராஜ் இந்த மாதிரி பெயர்களை வந்து வைத்திருப்பாங்க இந்த மாதிரி பாத்துட்டீங்கன்னா அந்த நோட்டு புத்தகத்துக்கு ரொம்ப அழகா அந்த எழுத்தின் வடிவம் முன்னாடி இருக்கிற எழுத்தின் வடிவம் உதவிகரமாக இருக்கும் அதே போன்று உங்கள் மைண்டில் நீங்கள் எல்லா விஷயத்திலும் தெய்வீகத்தன்மையை புகுத்தி வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ப்ராப்ளமாக நீங்கள் அதை மட்டும் சரி பண்ணிக்கலாம் இதில் கனெக்டிவிட்டியே வராது இந்த ப்ராப்ளமாக நீங்கள் அதை மட்டும் சரி பண்ணுங்கள் கனெக்டிவிட்டியே வராது இப்படி ஒவ்வொரு இடங்கள்லையும் நம்ம பிள்ளையார் சொல்லி போட்டு ஒவ்வொரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணோம் பிள்ளையார் சொல்லிங்கிறது வெறும் எழுத்து கொண்ட பிள்ளையார் சொல்லி கிடையாது பிள்ளையார் சொல்லிங்கிறது தெய்வீகத்தன்மையே அதில் பொறுத்துறது அப்படி பொருத்தி நம்ம ஒவ்வொரு காரியத்தை ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இன்றைக்கி வாழ்வில் கடைபிடிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் பிள்ளையார் சுழியுடன் ஆரம்பிப்போம் அப்படிங்கிற வார்த்தையை நான் கொடுத்துட்டேன் இதற்கு பின்னாடி வேதாந்த கருத்துக்கள் இவ்வளோ இருக்குது ஆன்மீகத்தை முழுமையாக புகுத்தி அந்த காரியத்தை செய்தோம்னா அதற்குண்டான பெரிய பாசிட்டிவ்னஸ் கூடி வரக்கூடியதாக இருக்கும் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷையர் ஆன்மீக வகுப்பு இந்த சித்த ரகசியம் ரொம்ப பிரமாதமாக நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாத நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலேயும் நிறைய அற்புதமான வேதம் படித்தவா சாஸ்திரம் படித்தவாள்லாம் அதுமாதிரி ஜோதிஷம் சாஸ்திரம் படித்தவங்களும் நம்மளோட அஸ்ட்ராலஜி டீம்லேயும் நம்மளுடைய பூஜா டீம்லேயும் ரொம்ப அழகாக சேர்ந்துருக்காங்க அதனுடைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைன்னு சொல்லும்போது 7358409425 9952306111 இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹர நன்றி